கிரே மார்க்கெட்டில் 41% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சரஸ்வதி சாரி டிப்போர்ட் கம்பெனியோட ஐபிஓ பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 160 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 160 கோடியில் 104 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 56 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரெக்டாக போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோன்னா 633 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் T2D செக்மெண்ட்டில் தான் லிஸ்ட் ஆக போகிறாங்க. T2D செக்மெண்ட்னா என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த கம்பெனி 1966 ஒரு சின்ன சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனியை ஆரம்பித்து இப்போ 2021 ஒரு பெரிய கம்பெனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சாரீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண இவங்க இப்போ சாரீ ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது ரெடிமேட் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸான சாரியை கஸ்டமருக்கு டைரெக்டாக செல் பண்ணாமல் B2B சொல்லப்போகிற பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு, அதாவது போத்தி சென்னை சில்க்ஸ் மாதிரியான கடைகளுக்கு இவங்க டைரெக்டாக செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க சாரீ மட்டும் செல் பண்ணல, குர்த்திஸு, ட்ரெஸ் மெட்டீரியல், பிளவுஸ் பீசஸ்ஸு, லெக்கின்ஸு, பாட்டம் மாதிரியான வேரியஸ் ப்ராடக்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஓவரால் ரெவன்யூ 90% ஆஃப் ரெவன்யூ பர்டிகுலராக சாரியை செல் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் கிடச்சிட்டு இருக்கு. அதான் இவங்களோட மெயின் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அண்ட் 13,000 யூனிக் கஸ்டமர்ஸ்க்கு இது வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சூரத், வாரணாசி, மதுரை, தர்மாவரம், கொல்கத்தா அண்ட் பெங்களூர் மாதிரியான வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மேனுஃபேக்சர் ஆகி வருது. அண்ட் ஆல்சோ மகாராஷ்டிராவில் கொல்ஹாப்பூர் அண்ட் உல்காஸ் நகருங்கிற ரெண்டு பிளேஸில் இவங்களுக்கு ரெண்டு ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மென்ஸ்வேர் செக்மெண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இ காமர்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மூலமாக B2B மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு டைரெக்டாக செல் பண்ணுற B2C செக்மெண்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022 12 கோடி ப்ராஃபிட்டும் அண்ட் 2023 22 கோடி ப்ராஃபிட்டும் 2024 29 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு இக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.17 இருக்காங்க. அதாவது 43 கோடி டோட்டலாக கடன் வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனான்சியல்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஜென்ரேட்டராக இருக்கிற கம்பெனி தான். அண்ட் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ணுற சேம் பிஸ்னஸை ரெண்டு கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சரஸ்வதி கம்பெனி தான் ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அதாவது கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் 18 PE ரேஷியோவில் இப்போ ஐபிஓ வந்திருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ப்ரைஸ் அண்ட் சூப்பரான வேல்யூவேஷனில் தான் ஐபிஓ வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பற்றி பார்த்தோன்னா அந்த கம்பெனியோட சேர்பர்சன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான மிஸ்டர் சங்கர் துல்கானி, இவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 38 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட சிஇஓ அண்ட் எம்டியான மிஸ்டர் வினோத் துல்கானி, இவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க கையில் தான் மெஜாரிட்டியான ஸ்டேக் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளாக வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எதுக்காகனா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர 104 கோடியில் 81 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. லைக் ஷார்ட் டேர்ம் கடன் அண்ட் பிஸ்னஸ் தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறத டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மிச்சம் 23 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சில ப்ரமோட்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. அதாவது ஐபிஓக்கு முன்னாடி ப்ரமோட்டர் குரூப் கையில் 100% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் எந்த ஸ்டேக்குமே இல்லை. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில் 75% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 25% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் கூட 74.75% இருக்கும். ஸோ செபியோட ரூல் படி 75% கீழே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது சூப்பர்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீட்டெயில்னு பார்த்தோம்னா ஐபிஓ August 12th ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது August 14th. இதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட் எதுவுமே பண்ணலை. அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா லோயர் பேண்ட் 152 ரூபாயும் அப்பர் பேண்ட் 160 ரூபாயும் இருக்குது. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 90 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 90 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 160 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா August 16th. அண்ட் இந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து August 19th ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து, அதாவது உங்கள் ஷேர்ஸ் வந்து சேம் டே August 19th உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் August 20th மார்க்கெட்டில் அது லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு 14,400 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 90 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 187,200 ரூபாய்க்கு 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ இது வரைக்கும் 39 டைம்ஸ் ஓவராலாக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரி ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சுன்னே சொல்லலாம், ஆல்மோஸ்ட் 38 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20 ரூபாயில இருந்து இப்போ 65 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 41% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 225 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னே சொல்லலாம். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கம்பெனி அண்ட் சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற நார்மலான பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்கிற கம்பெனி. அண்ட் இப்போ ரீசெண்டாக மென்ஸ் வேர் செக்மெண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இ காமர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது மூலமாக B2B மட்டும் இல்லாமல் B2C கஸ்டமருக்கு டைரெக்டாக செல் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் சூப்பரான வேல்யூவேஷனில் IPO வந்திருக்காங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, காம்படிஷன் அதிகமாக இருக்கிற பிஸ்னஸ் இது. பிகாஸ் சாரி கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிய வேணாம், ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் பேரியரே இல்லாத பிஸ்னஸ், யார் வேணாலும் இந்த மாதிரியான பிஸ்னஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்ட் இந்த IPO T2D செக்மெண்ட்டில் தான் லிஸ்ட் ஆக போகுது. அதாவது இஷ்யூ சைஸ் ஜஸ்ட் 160 கோடிங்கிறதுனால இப்படி ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்டில் தான் இந்த IPO லிஸ்ட் ஆகும். பிகாஸ் இது மூலமாக இந்த IPOல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்ட்ராடே பண்ண முடியாது. அதுவும் ஜஸ்ட் சர்க்கியூட் லிமிட் வந்து 5% தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 5% தான் மேலேயோ இல்லை 5% கீழேயோ தான் இந்த ஸ்டாக்கால போக முடியும். ஸோ ஷார்ட் டைம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் இன்கம் அப்ளை பண்றவங்க இந்த IPOல அப்ளை பண்ணலாம். நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு, பட் T2D செக்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாங் டைம் இன்வெஸ்டர் பொறுத்தவரை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சாரியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதே இவ்வளோ சூப்பரான ஃபைனான்சியல்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் பர்சனலாக இந்த IPOல அப்ளை தான் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த IPOல அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் பர்சனல் வீடியோ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த IPO நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.